ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து 7/10/2023 சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் புத்தியை இங்கும் அங்கும் அலைபாய விடுவதற்கு பதிலாக தந்தையை வீட்டில், அதாவது பரந்தாமத்தில் நினைவு செய்யுங்கள். உங்கள் புத்தியை வெகு தொலைவுக்கு கொண்டு செல்லுங்கள். இதுவே நினைவு ஜாத்திரை என அழைக்கப்படுகின்றது. கேள்வி: உண்மையான இதயத்துடன் தந்தையை நினைவு செய்யும் குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன? பதில் 1. உண்மையான இதயத்துடன் தந்தையை நினைவு செய்கின்ற குழந்தைகளால் ஒருபொழுதும் பாவச் செயல்கள் எதனையும் செய்ய முடியாது. தந்தையை அவதூறு செய்கின்ற செயல்கள் எதனையும் அவர்கள் ஒருபொழுதும் செய்ய மாட்டார்கள். அவர்களிடம் மிகச்சிறந்த பண்புகள் இருக்கின்றன. 2. அவர்கள் உணவு உண்ணும் பொழுதும் நினைவில் நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் உறக்கத்திலிருந்து இயல்பாக சரியான நேரத்திற்கு விழித்தெழுகிறார்கள். அவர்கள் மிகவும் சகிப்புத்தன்மையுடையவர்களாகவும் மிகவும் இனிமையானவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபொழுதும் தந்தையிடமிருந்து எதனையும் மறைப்பதில்லை. பாடல்: எங்கள் ஜாத்திரை தனித்துவமானது. தாரணிக்கான சாராம்சம் உண்டு. எவரையும் எதிர்க்காதீர்கள். எவராவது ஏதாவது கூறினால் நீங்கள் எதனையும் கேட்காததைப் போல் அதனை அலட்சியப்படுத்தி விடுங்கள். நீங்கள் சகிப்புத்தன்மையுடையவர்களாக வேண்டும். நீங்கள் சத்குருவை அவதூறு செய்யக்கூடாது. 2. நீங்கள் உங்கள் பதிவேடு பாலாகுவதை அனுமதிக்காதீர்கள். நீங்கள் ஒரு தவறு செய்தால் அதனை பற்றி தந்தையிடம் கூறி மன்னிப்பு கேளுங்கள். அவரை அங்கே மேலே நினைவு செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். மௌன சக்தியின் சேமிப்பு கணக்கை அதிகரித்து மேன்மையான அந்தஸ்திற்கு உரிமையை கொண்டிருப்பீர்களாக. ஸ்லோகம்: உங்கள் மீது இயல்பான கவனம் செலுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் எவ்விதமான பதற்றத்தையும் கொண்டிருக்க மாட்டீர்கள். ஓம் சாந்தி.